அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றிய நம்ம பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். திருச்செந்தூர் கோவிலை பற்றிய நம்ம பல விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். பொதுவாக முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஆறுபடை வீடுகளான திருச்செந்தூரில் ஒரு ரொம்பவே அதிசயத்தக்க ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம பலருமே அறிந்திராத ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் அப்படிங்கிறது முருகன் கோவில் அப்படின்னே கூட சொல்லலாம். அங்கே முருகப்பெருமான் கோவில் கொண்டுள்ள ஒரு அற்புதமான திருத்தலம் அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்பிற்கு உரிய ஒரு இடமாக தான் இருக்குது இந்த திருச்செந்தூர் அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை ஆகியவை இந்த ஆறுபடை வீடுகள் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு இடமாக தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறுபடை வீடுகளில் 5 மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரையில் கோவில் கொண்டுள்ள ஒரு தலமாக இருக்குது. இது தனி சிறப்பானது அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் திருச்செந்தூருக்கு பெயர் காரணம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த பெயர் காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக படையெடுத்து செல்லக்கூடிய வீரர்கள், படை வீரர்கள் தங்கக்கூடிய இடம்தான் படை வீடு அப்படின்னே கூட சொல்லலாம். அதன்படி தான் சூரபத்மான் வதம் செய்வதற்காக தளபதி வீரபாக உள்ளிட்ட படை வீரர் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படின்னே கூட சொல்லலாம். சூரபத்மன் அப்படின்ற அரக்கன் ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி அன்று தான் வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம் கந்த சஷ்டி விழா மற்றும் சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே சிறப்பாக நம்ம அழைக்கப்படுறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பான் பழமையானதாக தான் சொல்லப்படுவதுண்டு. மேலும் கோவில் அமைப்பு அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பான முறையில் இருக்குது. ராஜகோபுரம் 9 அடுக்குகளை கொண்டு 150 அடி உயரமுடையதாக தான் இருக்குது. மேலும் சூரபத்மனை வெற்றி கொண்டதால் தான் இங்கே கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் அப்படின்னும் விளிக்கப்பட்டதாகவும், அதுவே பிற்காலத்தில் மருவி செந்தில்நாதர் அப்படின்னும், அதே போல் இந்த ஊர் திருசெய்ந்திபுரம் அப்படின்னும், பிற்காலத்தில் இந்த ஊர் திருச்செந்தூர் அப்படின்னும் சொல்லப்படுவதாக இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் முருகப்பெருமான் இடது கையில் தாமரை மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சியளிக்கிறாங்க. முருகனின் பின்புறம் இடது சுவரில் முருகன் பூஜை செய்ததாக சொல்லக்கூடிய ஒரு லிங்கம் அப்படிங்கிறது இருக்குங்க. அதற்கு முதலில் பூஜை செய்த பின்பு தான் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யப்படுவதுண்டு. மேலும் சூரனை வதைத்த முருகப்பெருமான் 4 கைகளுடனும் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடனும் தவக்குளத்தில் இருக்காங்க. அவரினுடைய தவத்தை கழித்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கென்ற ஒரு தனி பிரகாரம் கிடையாது அப்படின்னும், மூலவர் தெற்கு நோக்கி தான் இருக்கிறார் அப்படின்னும் சொல்லப்படுவதுண்டு. மேலும் திருச்செந்தூரில் சூரசம்ஹார விழா கந்த சஷ்டியின் போது ரொம்பவே சிறப்பான முறையில் நடைபெறுவது நமக்கு தெரியும். கந்த சஷ்டி விழாவினுடைய கடைசி நாளில் தங்களுடைய ஊர் பெண்கள் தெய்வானையை திருமணம் செய்ததற்காக போர் முடிந்து முருகப்பெருமானினுடைய உக்ரத்தை குறிக்கும் விதமாகவும் முருகனின் மீது பக்தர்கள் மஞ்சள் நீரூற்றி விளையாடுகிறாங்க. மேலும் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா அப்படிங்கிறது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் இருக்குங்க. சில முனிவர்கள் உலகத்தினுடைய நலனை காக்க ஒரு புத்திரன் வேண்டும் அப்படின்னு நினைத்து ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்திட்டுருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் இந்த கோவிலினுடைய நடையானது திறந்திருக்கக்கூடிய நேரம் அப்படின்னா காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 9 கால பூஜைகளுமே நடைபெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா தினமுமே மதிய உச்சிக்காலை பூஜை முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேளதாளத்துடன் சென்று கடலில் கரைக்கப்படுகிறதா. இதற்கு என்ன பூஜையுடைய பெயர் அப்படின்னா கங்கை பூஜை அப்படின்னு பெயராக தான் இருக்குது. மேலும் இந்த ஊர்களில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பான முறையில் பக்தர்கள் வந்து வணங்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்குது.
திருச்செந்தூர் அப்படின்னாலே முருகப்பெருமானிடம் குழந்தை வரம் நிறைய பேர் கேட்பாங்க. வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி, பால்குடம், அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கும் படைக்கிறாங்க. தங்கத்தேர் ஊர்வலம், சந்தனக்காப்பு அபிஷேகங்கள் செய்து வராங்க. பக்தியுடன் முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலமாக பக்தர்கள் தங்களுடைய கவலைகளிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு நம்பப்படுகிறாங்க. மேலும் கந்தசஷ்டி விரதம் இருப்பதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியமும், குழந்தை இல்லாதவங்களுக்கு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியினுடைய கிருபையால் குழந்தை பேரும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுறாங்க. மேலும் நாளைக்கு நட்சத்திரத்திற்கும் சூரசம்ஹாரத்திற்கும் கூட ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லுறாங்க. சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது முடிந்த பிறகு முருகப்பெருமான் தன்னுடைய கோபத்தை தணிக்க தனது வேலால் வேகமாக தரையை குத்த பீறிட்டு வந்த நீர்தான் நாளிக்கிணற்றில் இருப்பதாகவும் நம்பப்படுவதுண்டு. மேலும் சூரபத்மனானுடனான போரின் போது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக முருகப்பெருமான் தனது வேலால் இந்த கிணற்றை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு. மேலும் கடற்பரப்பை விட கீழிருக்கும் இந்த நாளி கிணற்றில் ஊறும் நீர்க்கடல் மண்ணினால் வடிகட்டப்பட்டு உவர்ப்பு நீர் துடங்கி இனிப்பு சுவையுடனே வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. மேலும் திருச்செந்தூர் கோவிலுக்கு நம்ம எப்படி செல்வது அப்படின்னா, சென்னை, மதுரை, திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து முக்கிய நகரங்களிலிருந்தும் திருச்செந்தூருக்கு நேரடியாக பேருந்து வசதிகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே செய்யப்பட்டிருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். 150 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலினுடைய கோபுரம் அப்படிங்கிறது 9 தலங்களை கொண்டதாக தான் இருக்குது. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தன்னுடைய வெற்றிக்கு நன்றியை தெரிவிக்கக்கூடிய விதமாக தான் சிவபெருமானுக்கு பூஜையை செய்கிறாருங்க. தலையில் சிவயோகி போலவும் ஜடாமகுடமும் அணிந்திருக்காங்க. இவருக்கு இடது பின்புற சுவரில் ஒரு லிங்கம் இருக்குது. இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பு தான் முருகனுக்கு தீபாராதனை அப்படிங்கிறது நடக்கும். சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்குது. இந்த 2 லிங்கங்களுமே இருளில் உள்ளதால் தீபாராதனை ஒளியில் மட்டும்தான் நம்ம காண முடியும் அப்படின்னு சொல்லுறாங்க. இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதிகளும் இருக்குங்க. திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குது. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி தான் காட்சியளிக்கிறாங்க. மேலும் பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே தான் கிழக்கு திசையில் தான் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. முருகப்பெருமான் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுரவாசல் உயரமாக இருப்பதனால எப்போதுமே அடிக்கப்பட்டு தான் இருக்கான். கந்தசஷ்டி விழாவில் முருகப்பெருமானினுடைய திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும்தான் இந்த வாசலானது திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலும் திருச்செந்தூர் கோவிலினுடைய இடது பக்கத்தில் வள்ளி குகை இருக்கான். இந்த குகைக்கு முன்புள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. குழந்தை இல்லாதவங்க கட்டாயமாக திருச்செந்தூர் சென்று வள்ளி குகை இருக்கக்கூடிய சந்தன மலையில் நீங்கள் தொட்டில் கட்டிவாங்க. மேலும் திருச்செந்தூர் கோவிலில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் அப்படின்னு மண்டபம் இருக்குது. 120 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்டது. 124 தூண்கள் இதை தாங்குகிறது அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. திருச்செந்தூருக்கேன மிகப்பெரிய தனியான ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். வியாழன் பகவானால் தான் முருகப்பெருமான் பூஜிக்கப்பட்ட தலம் அப்படின்னு சொல்லுறாங்க திருச்செந்தூர். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் அப்படிங்கிறது பக்தர்களுக்கு முதலில் நினைவிற்கு வரக்கூடிய ஒரு முருகன் கோவில் அப்படின்னே கூட சொல்லலாங்க. மேலும் இந்த திருத்தல அப்படிங்கிறதுங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்து வருது அப்படின்னு அனைவராலுமே நம்பப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த தலத்திற்கு நம்ம சென்று வந்தால் வேலையில்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து ரொம்பவே சுமூகமான ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்னு தான் நம்பப்படுறாங்க. இப்படி பல நன்மைகள் ஒரே கோவிலில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் திருத்தலமாக தான் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் இருக்கு. அதனால இந்த கோவிலுக்கு சென்று நீங்க பல்வேறு விதத்தில் பல்வேறு விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா
திருச்செந்தூர் கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்புகள்லாம் என்னென்ன, அதை பற்றி நம்ம பல தகவலை பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போதான் முதன் முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.